ஸ்டாக்ஸ் வேல்யூ பண்ண பல மெத்தட்ஸ் இருந்தோம். டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோ ரொம்பவே பாப்புலரான ஒரு அப்ரோச். பொதுவா எல்லாரும் ஒரு கம்பெனியை வேல்யூ பண்றப்போ பிசிக்கல் அசெட்ஸ் பார்ப்பாங்க, அத பாட்டம் அப் அப்ரோச் சொல்லலாம். இல்ல அந்த ஸ்டாக்கோட அதே செக்டர்ல இருக்கிற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இது மல்டிபிள்ஸ் அப்ரோச். இப்படி இல்லாம ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி கரண்டா என்ன வேல்யூ கொடுக்கும்னு பார்த்தா அது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. 5 நிமிஷத்துல இந்த கான்செப்ட் உங்களுக்கும் புரியும். வாங்க டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவை சிம்பிளிஃபை பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி எடுத்து அவங்க ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும்னு அசியூம் பண்ணலாம். இந்த கம்பெனி அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு வருஷமுமே 1000 கோடி கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுது. இப்போ இந்த கம்பெனி வருஷத்துக்கு 1000 கோடி கொடுக்கறதால கம்பெனியோட வர்த் 5000 கோடின்னு சொன்னீங்கன்னா தப்பு. இது டைம் வேல்யூ ஆஃப் மணி. 5 வருஷம் கழிச்சு கிடைக்கிற 1000 கோடிக்கும் இப்போ நம்ம கையில இருக்கிற 1000 கோடிக்கும் வித்தியாசம் இருக்கு, இன்ஃபிளேஷன். இந்த காரணத்தினால ஃபியூச்சர்ல கிடைக்கிற பணத்தை இன்னைய தேதிக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு பாக்கணும். அந்த டேர்முக்கு பேரு டிஸ்கவுண்டிங்னால இந்த மெத்தட டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அசியூம் பண்ணணும். இந்தியாவோட ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% இருந்தாலும் நம்ம ஒரு கம்பெனியை எடுத்து அனலைஸ் பண்றப்போ அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இன்க்ளூட் பண்றதால இங்க 10% அசியூம் பண்ணலாம். எதனால இத்தனை அசம்ஷன் வைக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தடோட பிரின்சிபல் அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது வெறும் கான்செப்டுக்கான ஒரு வீடியோ தான். உங்களுக்கு இன்டெப்த் போகணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். இன்ஃபிளேஷன் பணத்தோட மதிப்பை குறைச்சிட்டே வர்றதால ஃபியூச்சர்ல வர்ற பணத்துக்கு இப்போ கரண்ட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த சிம்பிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். வருஷத்துக்கு வர்ற கேஷ் ஃபுளோவை 1+r(n)ஓட டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான். இங்க ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட், என் நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்ம எக்ஸாம்பிள்ல இங்க 1+r(1.1) வரும். இந்த ஃபார்முலாவை 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் இயருக்கு 1+0.1 power 1, செகண்ட் இயருக்கு 1+0.1 power 2, தேர்ட் இயருக்கு 1+0.1 power 3 போகும். இப்போ இங்க டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் இயர்ல அதோட மதிப்பு 0.9 இருக்கும், செகண்ட் இயர்ல 0.83 இருக்கும், தேர்ட் இயர்ல 0.75. இந்த கால்குலேஷன் என்னன்னு இன்னும் புரியாட்டி இது வெறும் ஒரு டிவிஷன் தான். 3வது வருஷத்துக்கு 1+interest rate power 3 ஓட டிவைட் பண்ணணும். மீதி 2 வருஷத்துக்கு 0.68, கடைசி வருஷத்துக்கு 0.62 வரும். இந்த நம்பர்ஸோட மீனிங், முதல் வருஷம் 1000 கோடியோட உண்மையான மதிப்பு 900 கோடி, 2வது வருஷம் 830 கோடி. பேசிக்கா இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்றோம். இப்போ இந்த கம்பெனியோட 5 வருஷம் கேஷ் ஃபுளோவோட பிரசன்ட் வேல்யூ 3780 கோடி. நம்ம முதல்ல நினைச்ச 5000 கோடி கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் ஆக ஆக இந்த கம்பெனியோட கேஷ் ஃபுளோ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த வேல்யூவை வச்சு ஒரு ஸ்டாக்கோட பிரைஸை ஃபைனலா டிட்டர்மைன் பண்ணலாம். இந்த கம்பெனிக்கு சப்போஸ் 1000 கோடி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தா ஒரு ஷேரோட மதிப்பு 3.78 ரூபாயா இருக்கும். டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோல 2 பிரச்சனை. முதல்ல நம்ம அசியூம் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட். பொதுவா இவ்வளோ ரஃபா அசியூம் பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக 10% எடுத்தனே தவிர அந்த பிசினஸோட ரிஸ்க் என்ன, குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மாறுது, அந்த கம்பெனியோட லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி இருக்குன்னு நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்து இந்த கம்பெனியோட 5 வருஷம் கேஷ் ஃப்ளோ மட்டும் தான் நம்ம பார்த்தோம். கம்பெனினா வெறும் 5 வருஷத்தோட நிக்காது, ஆப்ரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதுக்குன்னு நம்ம கேஷ் ஃப்ளோவை ப்ரெடிக்ட் பண்ணிட்டேவும் போயிட்டு இருக்க முடியாது. அந்த காரணத்தினால நம்ம டெர்மினல் வேல்யூ யூஸ் பண்ணணும். இந்த டெர்மினல் வேல்யூவை ஒரு ரியல் கம்பெனியை பேஸ் பண்ணி சொன்னா பெட்டரா இருக்கும். எந்த கம்பெனின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. போல் சேனல்ல இருக்கு.